அன்பான மாணவர்களே வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம 5ஆம் வகுப்பு அடிப்படை அறிவியலின் 2ஆம் பாடத்தில் 2வது வகுப்பு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். அப்படித்தானே? நம்ம பாடத்தினுடைய தலைப்பு ஞாபகம் இருக்கா? உயிர் நீர். அதுல கடந்த வகுப்புல நம்ம என்னெல்லாம் படிச்சோம் சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். முதல் ஹோம்ஒர்க் என்ன? பாட புத்தகத்தில் கொடுத்திருந்த ஒரு அட்டவணையை கொடுத்துட்டு தண்ணீரினுடைய சிறப்பு தன்மைகளை இருந்து ஒரு பக்கம் கொடுத்திருந்தாங்க. அந்த சிறப்பு தன்மைகளின் அடிப்படையில தான் தண்ணீரினுடைய பயன் இருக்குது, அதனுடைய ஒவ்வொரு பயன்களையும் எழுத சொல்லியிருந்தேன். எல்லாரும் எழுதுனீங்களா? சரி, நமக்கு ஒரு மாணவி எழுதி அனுப்பியிருக்கிறா, அது வந்து கரெக்டா தான் இருக்குது. நீங்க அதை பார்த்துட்டு நீங்க எழுதாமல் விட்டுருந்தீங்கன்னா சேர்த்து எழுதிக்கோங்க. ஒண்ணுமே எழுதாம சிலர் இருந்தாலும் என்ன செய்யணும், அதை பார்த்து எழுதிக்கிறனும். எழுதுன குழந்தைங்க ஒரு டிக் போட்டுட்டு நீங்களா உங்களை ஒரு கிளாஸ் பண்ணிக்கோங்க. சரி, பார்த்ததை கரெக்ஷன் பண்றீங்களா? தண்ணீரின் சிறப்பு இயல்புகள் ஒரு பக்கமும், பயன்படுத்துகின்ற சூழ்நிலைகள் மறுபக்கமும். எழுதியிருக்கிறத கவனமா பார்த்து நீங்களும் எழுதுங்க. எல்லாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? சரி, அதுக்கப்புறம் உள்ள ஹோம்ஒர்க் என்ன கொடுத்திருந்தேன்? உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துட்டு கரையும் பொருள் கரையா பொருள் அதை நிறைய கரைச்சி பார்க்க சொல்லியிருந்தேன். கரைச்சி பார்த்து கரையும் பொருளும் கரையாத பொருளும் உங்களே எழுத சொன்னேன். அப்படித்தானே? அதை எத்தனை பேர் எனக்கு கரைச்சி பார்த்தீங்கன்னு தெரியாது. நீங்க எழுதலைனாலும் இப்ப நம்ம கரைக்கக்கூடிய பொருளை பார்த்து நீங்க என்ன செய்யணும், அதுல அந்த அட்டவணையை முழுமைப்படுத்திக்கிறணும். அதுக்கு முன்னால நம்ம அன்னைக்கு என்ன செஞ்சோம், எலுமிச்சம்பழம் வச்சு ஜூஸ் செஞ்சோம். எலுமிச்சம்பழத்தினுடைய ஜூஸ் உண்டாக்கணும். இன்னைக்கும் ஒரு பானை உண்டாக்குவோமா? சரி, அனைவரும் கவனமா பாத்துக்கோங்க. சரி, எல்லாரும் கவனமா பார்க்கணும். இப்ப டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இது தொடர்புடைய கேள்வி கேட்பேன். அதனால என்ன செய்யணும், கவனமா கவனிக்கணும். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தான சர்க்கரை வெள்ளம் சொல்லக்கூடியது. என்ன பண்றேன், கொஞ்சம் இதுல போட்டாச்சு, இத போட்டிருக்கேன்னா அதுக்கப்புறம் இது உங்க எல்லாருக்குமே தெரியக்கூடியது புளி. இந்த இருக்கா, இந்த புளியும் இதுல போட போறேன். புளிய போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்குதா, தண்ணியும் ஊத்தியாச்சு. புளிய போட்டு தண்ணிய ஊத்தியாச்சு. இப்போ இதை கரைப்போம். நல்லா கவனமா பாருங்க. இந்த தண்ணீர்ல போட்டு டீச்சர் என்ன செய்யறேன், கரைக்கிறேன். அப்படித்தானே? புளி நல்லா கரைஞ்சி இந்த தண்ணீரினுடைய கலர் என்ன செய்யுது, மாறிடுச்சு. புளி நல்லா என்ன செய்யுது, தண்ணீர்ல நல்லா கரையுது. அந்த சர்க்கரையும் சேர்ந்து கரையுது. இப்ப நமக்கு ஒரு கரைசல் கிடைச்சிருக்கு. இந்த கரைசல் எல்லாருக்கும் தெரியுதா? இந்த கரைசல் என்ன சொல்லுவாங்க, பானக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? புளி சர்க்கரை அல்லனா கற்பட்டி போட்டு கரைக்கக்கூடிய பானத்துக்கு பேர் என்ன, பானக்காரன்னு சொல்லுவாங்க. இப்ப தான் நீங்க என்ன செய்யணும், எல்லாம் கவனமா கவனிச்சு பதில் சொல்ல வேண்டியது. இதுல என்னென்ன பொருட்களை நம்ம கரைத்தோம் சொல்லுங்க பாப்போம். கரைக்கும் இந்த புளியும் இந்த சர்க்கரை என்ன செஞ்சோம், இந்த சர்க்கரையும் புளியும் சேர்த்து கரைச்சோம். இதுல கரைந்த பொருள் எதெல்லாம், இந்த சர்க்கரையும் புளியும் கரைந்தது. என்னத்தை ஊத்தி கரைச்சோம், தண்ணீர் ஊத்தி கரைத்தோம். இப்ப இதை மூணையும் பிரிச்செடுக்க முடியுமா, முடியாது. இப்ப ஒரு புதிய பானம், பானக்காரம் அப்படிங்கிற புதிய பானம் கிடைச்சது. இப்போ இதுல கரைக்கிறதுக்கு பயன்படுத்தினது எது, தண்ணீர். கரைந்த பொருட்கள் எதெல்லாம், நமக்கு புளியும் சர்க்கரையும். இந்த தண்ணிக்கு பேரு கரைசல். இந்த தண்ணிக்கு பேர் என்னது, அதாவது
புளியும் சர்க்கரையும் சேர்த்து கரைத்தெடுத்த இந்த பானத்தோட பேர் என்ன? கரைசல். அதுக்கப்புறம் இதுல கரைந்த புளி சர்க்கரையோட பேர் வந்து கரைபொருள். அந்த தண்ணீர்ல கரைஞ்சிச்சுல, கரைந்த பொருள் பேரு கரைபொருள். அப்ப இதுல கரைபொருள் எதெல்லாம்? இந்த பானகாரத்துல கரைபொருள் எதெல்லாம்? இந்த கரைசல்ல உள்ள கரைபொருள் புளி மற்றும் சர்க்கரை. இந்த கரைசலுக்கு வந்து கரைஞ்சிச்சுல, அந்த பொருளை கரைக்க பயன்பட்டது எது? தண்ணீர். அதுக்கு பேரு கரைப்பான். தண்ணீர் வந்து கரைப்பான், அதுல போட்ட பொருள்கள் வந்து கரைபொருள், புதியதாக கிடைத்தது கரைசல். புரிஞ்சுதா? அப்போ நம்ம தண்ணீர்ல கரைக்கும் போது, தண்ணீரோ வேற எதுல கரைச்சாலும் கரைக்கும் போது கரைக்க பயன்படக்கூடிய திரவம் வந்து கரைப்பான். அதுல கரையக்கூடிய பொருட்களுக்கு நம்ம சொல்றது கரைபொருள். அந்த கரைந்து கிடைக்கக்கூடிய பானத்துக்கு பேரு கரைசல். புரிஞ்சா? நமக்கு இப்ப ரெண்டு ஹோம்வொர்க்கை ஒரே டைம் செய்யலாம். போன வகுப்புல டீச்சர் கொடுத்திருந்தத செய்யாதவங்களே என்ன செய்யணும்? இப்ப நம்ம கரைக்கக்கூடிய பொருட்களினுடைய பெயரை எழுதிட்டு எதெல்லாம் தண்ணீர்ல கரைஞ்சுது, எதெல்லாம் தண்ணீர்ல கரையலன்னு சொல்லியும் நீங்க என்ன செய்யணும்? அந்த அட்டவணையை முழுமைப்படுத்திக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது என்ன செஞ்சோம்? நம்ம கரைசல், கரைபொருள், கரைப்பான் இந்த மூணையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இப்ப கரைக்கிற டைம்ல நீங்க என்ன செய்யணும்? இப்ப டீச்சர் காட்டக்கூடிய அட்டவணையில இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுட்டு அந்த கரைக்கக்கூடிய பொருளுடைய பேரை வந்து எழுதணும். எழுதிட்டு நம்ம என்ன செய்யணும்? அதுல எது வந்து கரைபொருள், எது வந்து கரைப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவா அதை வேறுபடுத்தி எழுதணும். சரியா? அப்போ கவனமா பார்க்கணும். இப்ப டீச்சர் வந்து உங்களுக்கு நிறைய இப்ப பார்த்தா தெரியுதா, இது நிறைய கலர் தொடர வச்சிருக்கேன். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் உங்களுக்கு வீட்டிலயே கிடைக்கும். ஆனா இது கம்ப்ளீட்டு நம்ம தாவரங்கள் இருக்குல்ல, விவசாயம் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த இந்த வந்து கால்சியம் சல்பேட். அதுக்கப்புறம் இது வந்து இயற்கையான உரம், ஆர்கானிக் உரம். அதுக்கப்புறம் இது வந்து பொட்டாசியம் சல்பேட். இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேர்ல இருக்குது. இது எல்லாமே நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதைத்தான் தாவரங்களின் செய்து உறிஞ்செடுத்து வளரக்கூடியது. இதை நம்ம வந்து என்ன செய்வோம்? கரைத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா தின்னர். இதெல்லாம் பெயிண்ட்டுக்கெல்லாம் ஊத்துற நீங்க பாத்துருப்பீங்க. இது தின்னர், இது சோப்பாயில். பின்ன நம்ம குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் வந்து இது. அதுக்கப்புறம் இது தேன். எல்லாருக்கும் தேன் தெரியும். இது காப்பித்தூள். அதுக்கடுத்து இது வந்து எலுமிச்சம்பழம். இந்த கேன்ல பெயிண்ட் இருக்குது, இதுல டர்பன் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ நிறைய பொருட்கள் பார்த்தோம். தாராளம் என்ன செஞ்ச ஒரு 10-15 பொருட்கள் பார்த்திருப்பீங்க. இந்த பொருட்களை வந்து டீச்சர் கரைக்கும் போது நீங்க கவனமா பார்க்க வேண்டியது எந்தெந்த பொருள்லாம் தண்ணீர்ல கரையுது, எதெல்லாம் கரையல. தண்ணீர்ல கரையாத பொருட்கள் வேற எதுவும் திரவத்துல கரையுமா அப்படிங்கறத நீங்க வந்து இப்ப என்ன செய்யணும்? ஊகம் பண்ணி நோட்ல எழுதணும். இப்போ நம்ம இப்ப இவ்வளவு பொருள் டீச்சர் காட்டினேன் உங்களுக்கு, இப்ப நிறைய பொருள் காட்டினேன்ல, இதுல இந்த பெயிண்ட் தண்ணியில கரையுமா, இந்த சோப்பாயில் இருக்கு இது தண்ணியில கரையுமா, இந்த தின்னர் வந்து தண்ணியில கரையுமா, இந்த எண்ணெய் வந்து தண்ணியில கரையுமா, இப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? இந்த இதுல வைக்கப்பட்ட உள்ள பொருட்கள்ல எதெல்லாம் தண்ணியில கரையும் சொல்லி நீங்க யூகித்து உங்க நோட்ல எழுதுங்க பார்ப்போம். எல்லாரும் எழுதுறீங்களா? சரி, நீங்க ஊகித்தது சரியா தப்பா அப்படிங்கறத நம்ம இப்ப சோதனை செஞ்சு பாத்துருவோமா? சரி, ஃபர்ஸ்ட் டீச்சர் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஒரு டம்ளர்ல வந்து தண்ணி எடுக்கிறேன். இந்த மூணு டம்ளர்லயுமே தண்ணி எடுக்கிறேன். அந்த மூணு டம்ளர்லயும் தண்ணி எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு பொருளா போட்டு கலக்கி பார்ப்போம். எந்தெந்த பொருள்லாம் கலக்க முடியுது, அதுல உங்க ஊகம் இதெல்லாம் சரின்னு சொல்லி. அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? நீங்க நம்ம ஒவ்வொரு பொருளை கலக்குறப்பமும் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சீங்கன்னாதான் அந்த பொருள் கலங்குதா இல்லையான்னு தெரியும். இதுல நீங்க கவனமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடியதுல என்ன பொருள்?
திண்மமான பொருள். இந்த திண்மமான பொருட்களை ஃபர்ஸ்ட் கலக்கி பார்ப்போம். திண்மமான பொருட்கள் எதெல்லாம் தண்ணீர்ல கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்ப்போமா. இது என்னது? இந்த பாட்டில் இருக்கிறது தண்ணீர், பியூரான தண்ணீர். டீச்சர் இப்ப போடக்கூடியது வந்து சோடியம் கார்பனேட். இதுக்கு பேர் என்னது? சோடியம் கார்பனேட். இது தண்ணியில கரையுதா கரையிலையாங்கிறது கவனமா பாத்துக்கோங்க. என்ன செஞ்சு? கரைஞ்சி தண்ணீரை நிறம் மாறிடுச்சு. அப்ப சோடியம் கார்பனேட் என்ன செஞ்சிச்சு? தண்ணீர்ல கரைஞ்சிருச்சு. அப்போ இதுல கரைந்த பொருள் எது? சோடியம் கார்பனேட்ல வந்து கரைப்பான் வந்து தண்ணீர், கரைபொருள் சோடியம் கார்பனேட், கரைசல் சோடியம் கார்பனேட் கரைசல். அடுத்ததா வந்து இது வந்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படின்னா இது ரெண்டு மூணு கலந்தது. இப்ப இது வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தண்ணில போட்டா கரையுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். என்ன செஞ்சிச்சு? கரைஞ்சி கரைபொருள் கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்தது வந்து வேற ஒரு பொருளை கரைச்சி பார்ப்போம். இது வந்து என்னது? ஆர்கானிக் உரா. இத தண்ணில போட்டு கரைச்சி பார்ப்போமா. இதா இருக்கு. இது என்ன செய்யல? கரையல, அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம மண் இருக்குல்ல, மண் எடுத்து கரைச்சி பார்த்தோம்னா அந்த மண்ணில் என்ன செய்யும்? கொஞ்சம் கரைஞ்சி தண்ணி வந்து கலர் மாறும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணு அடியில ஆழ்ந்துரும். அந்த மண் என்ன செய்யாது? கரையாது. அதுக்கப்புறம் அதுல கிடைக்கக்கூடிய துருஸ் அப்படிங்கிற சாதனம் என்ன செய்யும்? மேல இந்த மாதிரி மிதந்துட்டு கிடக்கும். இந்த ஆர்கானிக் உரம் என்ன செய்யாது? கரையாது. அப்ப இந்த ஆர்கானிக் உரம் தண்ணியில கரையல. அப்ப கரைபொருள் கரையாத பொருள் எழுதுறப்போ இந்த தண்ணீர்ல கரையாதது எது? இது ஆர்கானிக் உரம் வந்து நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். சரி, இதுக்கு முன்னால நம்ம தண்ணீர்ல என்ன செஞ்சோம்? இந்த மாதிரி திண்ம பொருட்களை கரைத்து பார்த்தோம். அன்னைக்குமே ஜீனி உப்பு போன்ற பொருட்கள் எல்லாம் கரைத்து பார்த்தோம் அப்படித்தானே. அப்போ இந்த திண்ம பொருட்கள்ல சில பொருட்கள் தண்ணீர்ல கரையுது, சில பொருட்கள் கரையல. இப்ப நம்ம கரைச்சி பார்த்ததுலயே ஒரு அஞ்சாறு ஐட்டங்கள்ல ஒரு பொருள் தான் கரையல அப்படித்தானே. அந்த ஆர்கானிக் மட்டும் உரம் மட்டும் கரையல, பாக்கி எல்லாமே என்ன செஞ்சிச்சு? கரைந்தது. அப்போ இது தேன்ல என்னது? ஓரளவு திரவ நிலையில் உள்ளது. அப்ப நமக்கு திண்ம பொருள் மட்டும்தான் தண்ணியில கரையுமா? இந்த திரவ பொருட்களும் தண்ணியில கரையுதான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும் வேண்டாமா? சரி, சோதிச்சு பார்ப்போமா. இப்ப என்ன செஞ்சாச்சு? தேனை தண்ணீர்ல விட்டாச்சு. தேன் என்னாச்சு? கரைஞ்சிருச்சு. தேன் வந்து ஒரு திரவ பொருள், தண்ணீரும் திரவ பொருள், திரவ பொருள்ல திரவ பொருள் கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுல இருந்து என்னது வரும்? எலுமிச்ச சாறு வரும். அது என்ன பொருள்? இப்ப புளியிறேன் பாருங்க, என்னது வருது? திரவம் வருது. இந்த எலுமிச்சச்சாறு என்னது? ஒரு திரவ பொருள். அது கரையுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படித்தானே. அப்போ இதுவும் என்ன செஞ்சிருச்சு? கரைஞ்சிருச்சு. அப்போ நம்ம ரெண்டு திரவ பொருளை கரைச்சி பார்த்திருக்கோம். ரெண்டு திரவ பொருளும் தண்ணீர்ல கரைஞ்சிது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். எலுமிச்ச நீர் தண்ணீரில் கரையும், தேன் தண்ணீரில் கரையும். அப்ப இதுல இப்ப இது வந்து என்ன செஞ்சிருக்கோம்? தேனும் எலுமிச்ச நீரும் சேர்ந்த ஒரு கரைசல், ஒரு கரைசல் அப்படித்தானே. அப்போ இதுல கரைப்பான் எது? தண்ணீர். கரைபொருள் எதெல்லாம்? எலுமிச்ச நீரும் தேனும். இது புதிய ஒரு தேனும் எலுமிச்ச நீரும் கலந்த ஒரு கரைசல். அதுக்கப்புறம் இது என்னது? எண்ணெய் அப்படித்தானே, நல்லெண்ணெய். இதுவும் ஒரு திரவம், இந்த தண்ணீரும் ஒரு திரவம். இதுல ஊத்துனா கரையுமா கரையாதா? ஊகித்து பாருங்க. சரி, உங்க ஊகம் சரியான்னு யோசித்து பாத்துருவோமா? அது எத்தனை பேர் கரையன்னு எழுதுனீங்க? கொஞ்சம் எழுதிருக்கீங்களா? எத்தனை பேர் கரையாதுன்னு எழுதுனீங்க? கொஞ்சம் பேர் எழுதிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி சோதிச்சு பாத்துருக்கீங்களா? சரி, இன்னைக்கு சோதிச்சு பாத்துருவோமா?
டீச்சரு எண்ணெயை ஊத்திட்டேன், நல்லா கலக்குறேன். உங்களுக்கு பார்த்தா என்ன கலங்குற மாதிரி தெரியுதா, நல்லா ஸ்டைலா இருந்துச்சு, ஒரே முட்டை முட்டையா வருது. என்ன செஞ்சாச்சு, நல்லா கலங்கி வந்தது, கிளாஸுக்கு மேல நிக்குது, தெரியுதா? இப்போ நமக்கு ரெண்டு லேயரா கிடைக்குது, தண்ணீர் கீழே இருக்குது, இந்த எண்ணெய் மேல இருக்குது. தண்ணீர் வந்து கீழே இருக்குது, எண்ணெய் என்ன செய்யுது, மேல இருக்குது. அப்போ என்ன செய்யல, கரையல. அப்போ இது வந்து தண்ணீர் வந்து இந்த எண்ணெயை கரைக்கக்கூடிய கரைப்பானா, இல்லை, தண்ணீரால எண்ணெயை கரைக்க முடியல. அப்ப இந்த பானம் புதுசு உருவாகல, அப்படித்தானே, இங்க ஒரு கரைசல் உருவாகல. தண்ணீரும் எண்ணெயும் கலந்திருந்தா இங்க ஒரு கரைசல் உருவாயிருக்கும், ஆனா இங்க என்ன செய்யல, ஒரு புதிய கரைசல் கிடைக்கல. அப்போ எண்ணெயை கரைக்கக்கூடிய கரைப்பான தண்ணீர் இல்ல. சரி, இந்த கேன்ல இருக்கிறது டர்பன், இதை உங்க இதுல ஊத்தி பாப்போமா. இதுல இதை ஊத்தியாச்சு, டர்பனை ஊத்தியாச்சு, என்ன கலக்கினாலும் அதுவும் என்ன மாதிரியே என்ன செய்யுது, மிதந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த டர்பனையும் இந்த தண்ணீரால என்ன செய்ய முடியல, கரைக்க முடியல. அப்போ இந்த இதுல வந்து கரையக்கூடிய பொருள் எது, டர்பனும் எண்ணெயெல்லாம் கிடையாது, அப்படித்தானே. அப்ப நீங்க இந்த மாதிரி சோதனைகள் வீட்டுல நிறைய செஞ்சு பார்க்கலாம். இப்ப நீங்க கேட்கலாம், டீச்சர் எங்களுக்கு தின்னரு டர்பன் எல்லாம் கிடைக்காது, ஆனா பெரும்பாலும் மண்ணெண்ணெய் என்ன செய்யும், எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும். அப்ப நீங்க இதுக்கு பதில் என்ன செய்யலாம், மண்ணெண்ணெயை எடுக்கலாம். இப்ப தண்ணீர் அப்படிங்கறதுல நம்ம இப்ப என்னதெல்லாம் கரைச்சு பார்த்தோம், திண்ம பொருட்கள் கரைச்சு பார்த்தோம், திரவ பொருட்கள் கரைச்சு பார்த்தோம், அப்படித்தானே. இந்த தண்ணீர்ல இனி ஒரு பொருள் கூடி கரையும். நமக்கு பொருட்களுடைய நிலை என்னெல்லாம் தெரியும், திரவம், திண்மம், வாயுன்னு தெரியும். இப்ப இந்த தண்ணீர்ல நம்ம என்னத்தெல்லாம் கரைச்சு பார்த்தோம், திண்ம பொருட்களை கரைச்சு பார்த்தோம், திரவ பொருட்களை கரைச்சு பார்த்தோம். ஆனா இன்னொரு நிலை என்ன நிலை, வாயு நிலை. அது கரையுமா கரையுமா கரையாதா, கொஞ்சம் யூகித்து நீங்க உங்க நோட்ல குறிச்சிடுங்க. உங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் நிறைய சந்தேகம் வந்திருக்கும், அப்படித்தானே. சரி, டீச்சர் வந்து இப்ப ஒரு சின்ன வீடியோ காட்டுவேன், அதை எல்லாரும் கவனமா பாக்கணும். ஆனா அந்த பொருள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பொருள் தான், பாக்குறீங்களா? சரி, எல்லாரும் வீடியோ ஊத்து பாத்தீங்க, அதுல என்ன நடந்துச்சு, ஒரு கோழி சோடா வந்து உடைச்சாங்க, உடைச்ச உடனே புஷ்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு, அதுல இருக்க நுரையெல்லாம் பொங்கி வந்தது, அப்படித்தானே. காரணம் என்ன, சோடாவில் என்ன வாயு நிறைந்திருக்குன்னு தெரியுமா, கார்பன் டை ஆக்சைடு. சோடாவில் இருந்திருக்கும் வாயு எது, கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு தண்ணீர்ல கரைந்துதான் சோடா நீர் உருவாகுது, அதனாலதான் நம்ம திறந்த போது சத்தமும் அந்த நுரையும் பொங்கி வந்துச்சு. அப்போ தண்ணீருக்கு சில வாயுக்களை வந்து கரைக்கக்கூடிய பண்பும் உண்டு, தண்ணீருக்கு என்னது சில வாயுக்களை கரைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனாலதான் தண்ணீர்ல வளரக்கூடிய மீன் சிறு உயிரினங்களாம் ஆக்சிஜனை சுவாசிச்சு என்ன செய்யுது, உயிர் வாழுது. அப்ப தண்ணீர் கூட தண்ணீருக்கு என்னென்ன பண்புலாம் இருக்கு, தண்ணீருக்கு வந்து திரவம், வாயு, திடம் போன்ற பொருட்களை கரைக்கும் தன்மை இருக்குது. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு தண்ணீர் எப்படி திரவமோ அதே மாதிரிதான் இந்த சோப்பாயில் எண்ணெய் மற்ற இந்த தின்னர் எல்லாமே அதுவும் ஒரு திரவம் தெரியும், அப்படித்தானே. தண்ணீர்ல என்ன செஞ்சு சில பொருட்கள் கரைஞ்சிச்சு, சில பொருட்கள் கரையல, அப்படித்தானே. சரி, இந்த டர்பன் மற்றும் எண்ணெய் இதுல என்னென்ன பொருட்கள் கரையுதுன்னு சொல்லி பாப்போமா. உங்களுக்கு இப்ப தண்ணீரில் கரையக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் தெரியும், இந்த டர்பன் அதாவது டர்பன் இல்லனா மண்ணெண்ணெய் இல்லனா திண்ணர் அதுல என்னென்ன பொருட்கள் கரையுதுன்னு சொல்லி ஒண்ணு லைட்டா பாப்போம். அது நீங்க எல்லாரும் உற்று நோக்கி ரோட்ல கரெக்டா எழுதிக்கணும், இது தொடர்புடையதான் நம்ம அடுத்த வகுப்பு. இதுல இப்ப என்ன ஊத்தி இருக்கிறேன், டர்பன் ஊத்தி இருக்கிறேன். இந்த டர்பன்ல என்னென்ன பொருட்கள் கரையுதுன்னு சொல்லி ஒரு பரிசோதிச்சு பார்ப்போம்.
சரி, அடுத்ததான் நான் வந்து இந்த சோப்பாயில ஊத்துறேன். என்ன செய்யுது? கரைஞ்சிருது. அந்த எலுமிச்சை நீரும் கரைஞ்சது, சோப்பாயிலும் கரைஞ்சிருச்சு. இது எப்படி நமக்கு தெரியுது? நம்ம எண்ணெய ஊத்துறப்ப ரெண்டு இடம் செஞ்சிச்சு, தண்ணி எண்ணெயும் பிரிஞ்சு நின்றுச்சு. ஆனா இதுல கலக்குறப்போ இது என்ன செஞ்சிருச்சு? இந்த டர்பன் வந்து சோப்பாயிலையும் கரைச்சிருச்சு, அதே மாதிரி நமக்கு எலுமிச்சை நீரையும் கரைச்சிருச்சு. அடுத்தது என்ன செய்ய? எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் என்ன செய்யுது? டர்பன் கரைச்சிருச்சு. இதுல என்ன செய்யல? இந்த பாட்டில்ல மேல தெளிஞ்சு நிக்கல. தெளிஞ்சு நின்றுச்சுன்னா அது என்ன செய்யுது? கரையலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னும் ஒன்னு ரெண்டு திண்ம பொருட்களை போட்டு பார்ப்போமா? திண்ம பொருட்களை இது கூட கலக்கினா தெரியாது, அதனால இனி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு என்ன செய்வோம், அதை கலக்கி பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு இது என்னது, காப்பி பொடி தண்ணீர்ல கலங்கும்னு தெரியும். இப்ப இந்த காப்பி பொடி என்ன செய்யும்? என்ன செஞ்சு? கரைஞ்சிருச்சு. காப்பி பொடி சின்னர்ல கரைஞ்சிருச்சு. இது என்னது? வீட்டுல பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள். இதுவும் என்ன செஞ்சிருச்சு? கரைஞ்சிருச்சு. அப்போ தண்ணீரால் கரைக்க முடியாத ஒரு சில பொருட்களையும் என்ன செய்யுது? தின்னர் வந்து கரைக்குது. இதுல தண்ணீர் இருக்குது, இதுல எண்ணெய் இருக்குது, இதுல வந்து டர்பன் இருக்கு, இது வந்து பெயிண்ட், இது வந்து பெயிண்ட். இந்த பெயிண்ட இந்த ஸ்பூன் வச்சு எடுத்து செஞ்சுட்டேன் டீச்சரு, எடுத்துட்டேன். சரியா? இப்ப இத இந்த தண்ணியில முக்கி பார்ப்போம். பெயிண்ட் தண்ணியில கரையுமா கரையாதா? எல்லாம் உங்க ஊகம் சரியான்னு பாத்துருவோமா? என்ன செய்யல? கரையல. அப்படியே இந்த கணக்கா கரையாத பொருள் இந்த மாதிரி மேல மிதக்கும், கரையல. இந்த சிலையும் இல்லை. இது வந்து எண்ணெய். இந்த எண்ணெயில முக்கிறப்போ சுத்தமா போகல, எண்ணெயில முக்கையிலையும் போகல. இந்த டர்பன்ல முக்கையில என்ன செஞ்சிச்சு? நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணியிலையும் கரையல, எண்ணெயிலையும் கரையல. அப்போ இந்த மாதிரி தன்மை உள்ளதெல்லாம் என்ன செய்ய முடியுது? நமக்கு ஒரு சில வேறு திரவங்களாலதான் கரைக்க முடியுது. இப்ப பெயிண்ட் எல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது? தண்ணியில கரைக்க முடியாது. ஆனா இந்த டர்பன் தின்னர் போன்றதை ஊத்தி என்ன செஞ்சிருவாங்க? கரைச்சி அடிச்சிருவாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், உங்களை தின்னரும் டர்பனும் கிடைக்காது, நீங்க எதை பயன்படுத்தி சோதனை செஞ்சு பார்க்கணும், மண்ணெண்ணெய் ஊத்தி சோதனை செஞ்சு பார்க்கணும். அடுத்ததா வந்து இந்த எண்ணெய் வந்து திரவம் தானே, இந்த எண்ணெய் பயன்படுத்தி எங்கேயாவது பொருட்களை சுத்தம் செய்து பார்த்திருக்கீங்களா? எல்லாருக்குமே கேரளால இருக்கவங்களுக்கு சக்கப்பழம், அதாவது பலாப்பழம் வெட்டுறதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்போ அந்த கத்தியில என்ன செய்யும்? பலாப்பால் நல்லா ஒட்டிக்கும். ஒட்டிச்சுன்னா அந்த கத்தியை கிளீன் பண்றதுக்கு என்ன செய்வாங்க? தேங்காய் இருக்குல்ல, தேங்காயை வச்சுட்டு இப்படி தொடர்ச்சி எடுத்தா என்ன செஞ்சிடும், அது சுத்தமா போயிடும். அப்போ ஒவ்வொரு பொருட்களை ஒவ்வொன்று வச்சு நம்ம கிளீன் பண்றோம். ஆனா இப்ப நம்ம தாராளம் என்ன செஞ்சோம், எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்த்தோம், கரைச்சி பார்த்தோமா? அதுல நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, அதிகமா வந்து கரைக்க பயன்பட்ட கரைப்பான் எது, குறைவாக கரைக்க பயன்பட்ட கரைப்பான் எது, அந்த கரைப்பான்ல எந்தெந்த பொருட்கள்லாம் கரைஞ்சது. அப்ப நமக்கு ரெண்டு பட்டியல் இருந்ததா, ஒண்ணுல என்ன எழுதணும், கரைபொருள் எழுதணும், இன்னொன்னுல கரைப்பான் எழுதணும். அடுத்து இன்னொரு பட்டியல்ல முன்னால போன வகுப்புல கொடுத்ததுல எந்தெந்த பொருள் தண்ணீர்ல கரையுது, எதெல்லாம் கரையலன்னு எழுதணும். அப்ப இதுலயே உங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொஞ்சம் எழுதிடலாம். ஆனா இதோட விட்டுடலாமா? நீங்க சொந்தமா என்ன செய்யணும், நிறைய சோதனை செய்து பார்த்து எழுதணும். டீச்சர் இவ்வளவு உங்களுக்கு சோதனை செஞ்சு காட்டியிருக்கிறேன், நீங்க என்ன செய்யணும், நிறைய சோதனை பண்ணி அதை எழுதணும். பின்ன சில பொருட்களை கையாளும் போது பெரியோர்களுடைய உதவியோட தான் நீங்க வந்து கையாளும். நீங்களா அஞ்சாம் கிளாஸ் குட்டீஸ்னால குட்டி பசங்க, அதனால அம்மாவோ அப்பாவோட உதவியோட தான் என்ன செய்யணும், இந்த மாதிரி பரிசோதனைகள்லாம் நீங்க செஞ்சு பார்க்கணும். தயவு செஞ்சு வாயில எல்லாம் வச்சிடக்கூடாது. சரி, நம்ம இந்த வகுப்புல என்ன படிச்சோம், கரைபொருள், கரைப்பான், கரைசல், இது மூணையும் பார்த்தோம். அதுக்கான நிறைய பரிசோதனைகள் செய்து பார்த்தோம். அடுத்தான டீச்சர் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன், கரைப்பான், கரைசல், கரைபொருள், அதை வந்து நிறைய கரைப்பான்கள் உண்டு பண்ணி அதுல கரைசல் எது கரைபொருள் எது அப்படிங்கறத வேறுபடுத்தி எழுதணும், அது நிறைய எழுதணும். அடுத்ததா வந்து
நம்ம என்ன செய்வோம், இது தொடர்புடையத அடுத்த பாடத்துல படிப்போம். அப்ப ஒவ்வொரு வகுப்பையும் கவனமா பார்த்து எழுதி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். உங்க நண்பர்களோடு நீங்கள் உரையாட வேண்டும். நமது இன்றைய வகுப்பு வந்து இத்துடன் நிறைவேற்றது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.